பாலிவுட்ல மோஸ்ட் டாப் லிஸ்ட்ல இருக்க ஹீரோயின்ஸ்ல ஒருத்தவங்க தான் நம்ம தீபிகா படுகோன். இவங்களுடைய சக்சஸ் காரணம் இவங்களுடைய திறமையும் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் தான். அதனாலதான் இவங்க யாருமே எட்ட முடியாத ஒரு உச்சில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அதுவும் சின்ன திரை நடிகையான ஒருத்தவங்க தான் டூ போட்டிருக்காங்களாம். சூதுகோபம் படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் அஞ்சலி ராவ். இவங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு தமிழ் மூவிஸும் அவ்வளவுக்கு பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்க இப்ப சின்ன திரைக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற நிறைய லாங்குவேஜ்லயும் ரியாலிட்டி ஷோஸ்லயும் சீரியல்ஸ்லயும் நடிச்சிட்டு வராங்க அஞ்சலி ராவ். நம்ம சவுத் இந்திய சீரியல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆக இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. இந்த அஞ்சலி ராவ் தான் கோச்சரியான் படத்துல தீபிகா படுகோனுக்கு டூப் போட்டிருக்காங்களாம். மோஷன் கேப்சர் டெக்னிக்கல்ல உருவான இந்த படம் ஒரு அனிமேஷன் படமா இருக்கும். தீபிகா படுகோனுடைய ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு அஞ்சலி ராவ் தான் டூப் போட்டிருக்காங்களாம். சமீபத்துல கலர்ஸ் டிவில பச்சைக்கிளி அப்படின்ற சீரியல் மூலமா மறுபடியும் சீரியலுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரீசெண்டா இந்த இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.